கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிசிடி கோயம்புத்தூர் பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ், நல்ல வந்து நேமான காலேஜ். நீங்கள் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக கூட இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு காலேஜ் உண்மையாக இங்கே வந்து படிச்சு வந்தால் ஒர்த்தாக இருக்குமா அண்ட் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும் இல்லையா. அண்ட் நம்ம தினேஷ் பிரபு ப்ரோ கூட இங்கே தான் வந்து படிச்சிருந்தாரு, நான் அவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அவருமே வந்து நிறைய ரிவ்யூ போட்டிருப்பாரு, அவர் சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ அவரோட வீடியோ நல்லா வந்து டீட்டெயிலாகவே அவர் வந்து இந்த காலேஜ் பற்றி போட்டிருப்பாரு. ஏன்னா நம்ம வந்து அங்கே படித்த ஸ்டூடெண்ட் ஒன்று சொல்லும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அவர் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்னோட ஒரு ரிவ்யூ நான் வந்து தரேன். ஸோ என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி கேம்பஸ் ரிவ்யூ இருக்கும், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அதை தாண்டி வந்து உங்களுக்கு இங்கே படிச்சு வந்த வேலை கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஜிசிடி கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ், தமிழ்நாடு அளவில் வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ் கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப 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 ஒரு டஃப்பான ஒரு காலேஜ். இங்கே அட்மிஷன் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் செட்டில்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் ஏதோ காலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வர வேண்டிய இடம் தான் ஜிசிடி. உங்களுக்கு ஃபீஸ் மொத்தமே வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் வரும், பிகாஸ் கவர்மெண்ட் காலேஜ்னால கண்டிப்பாக ஆவியஸாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4.2 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அதே மாதிரி ஒரு 24+ மேலே வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தராமல் ஜாயின் பண்ணலாம். கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்டான ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் வரும். ஆனால் என்ன தான் ஓல்டாக இருந்தமே இன்றைக்கி இருக்கிற வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட உள்ள நிறைய கிளப் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வராங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்களும் ஒரு பேஷன் இருக்கும், அந்தந்த கிளப்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க போய் ஜாயின் பண்ணி மேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ், ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஸ்மார்ட் ஸ்க்ரீன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே கிளாஸ் ரூம்ஸுமே வந்து வெல் மெயின்டைன்டு, காலேஜே வந்து உங்களுக்கு வெல் மெயின்டைன் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எந்த விதமாக குறையுமே நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ உள்ள வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, உங்களோட லைப்ரரி நல்ல ஒரு லைப்ரரி இருக்குது, அதே மாதிரி மற்ற அம்யூனிட்டிஸுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும், இங்கே வந்து எப்படி ப்ரோ ஃபெஸ்ட் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்குமா அப்படின்னு. இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்ட் அதே மாதிரி இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஸோ எல்லா காலேஜ் மாதிரியும் இதுவுமே வந்து ஒரு டாப் காலேஜாக நல்ல ஒரு காலேஜாக தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாமே வந்து ஒரு சைட் இருந்தாலுமே செமஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட செமஸ்டர் கிளியர் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அதிகமாக சிஜிபிஐ வாங்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் எஃபர்ட் போட்டு தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி வர முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் வந்து எல்லாருமே வந்து வெல் ஹைலி குவாலிஃபைடு, ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு எப்படின்னா பிஎஸ்டி முடித்தவங்க. ஸோ ஆப்வியஸாக அந்தளவுக்கு அனுபவங்கள் அவங்களால் அவங்கள்ட்ட எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வந்து அப் டு 85% பீப்புள், 85% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கிடச்சிருது. அண்ட் அது ரொம்ப பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் போகிறீங்க, 4 வருஷம் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப சேவ் பண்ணும், உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு பேக்கேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, நான் வெளியூரில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்க ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ பரவாயில்லையா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது கைஸ். பட் ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் ரொம்ப மோசமாக சொல்லலாம், டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் வந்துட்டு கொஞ்சம் அந்த பட்டிட்டிங்கரிங் ஒர்க்கெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணேன். பட்டிட்டிங்க இந்த சென்ஸ் அப்படின்னா ரொம்ப இல்லை, இப்போ ஏதாவது சின்ன சின்ன வந்து இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கும். மற்றபடி உங்களோட ஃபுட்டில் எந்த இஷ்யூமே இருக்காது, ரொம்ப 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 தரமாக தான் இருக்கும், குவாலிட்டியாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்துட்டு இருக்குது, அண்ட் அது வந்து எந்தெந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அது ஏற்றுக்காம உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சைடு சொல்கிறீங்க, சூப்பராக தான் இருக்குது, நல்ல காலேஜ் மாதிரி தான் தெரியுது. இப்போ எனக்கு வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ப்ரோ, நான் இங்கே முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே பாஸ்ட் இயர்ஸில் ஒரு அப் டு 80% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து ரெஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு எப்படின்னா சில பேர் வந்து பிஜி பண்ண போவாங்க, சில பேர் அப்ராட் போவாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து பேலன்ஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே பாஸ்ட் இயரில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 20 LPAக்கும் லோவஸ்ட் வந்து 4 LPAக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் மெஜாரிட்டி எம்என்சிஸுமே வந்து இங்கே வந்துடும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜோஹோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மேஜர் எம்என்சிஸ் வந்து உங்களை வந்து வரும். அதை தாண்டி ஸ்டார்ட் அப்ஸும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆஃபர் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கலாங்க. சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து படிக்கலாமா, படித்து வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான காலேஜ் எனக்கு கோயம்புத்தூரில் வேணும், ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு கேம்பஸ் தான் இது. அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.